ஒரு காலத்தில் படங்கள் எல்லாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கூட்டு குடும்பமாக உட்கார்ந்து பார்க்கும் அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போது தமிழ் சினிமாவின் நிலைமையே அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. அதுவும் நெல்சன் மற்றும் லோகேஷ் படங்கள் எல்லாமே இரத்த கலரியாகத்தான் இருக்கிறது. அதுவும் ரஜினி நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் படத்தில் பெரியவர்களே பார்க்க அச்சப்படும் அளவுக்கு காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. ஒருபடி மேலாகவே லியோ படத்திலும் ரத்தம் தெரிக்கும்படி லோகேஷ் காட்சிப்படுத்தியிருந்தார். இப்போது உள்ள 2K Kids வரவேற்று வருகிறார்கள். அதுவும் அது போன்ற காட்சிகள் திரையில் ஒளிபரப்பாகும் போது விசில் அடித்து ஆரவாரம் செய்கின்றனர். இவ்வாறு தமிழ் சினிமா ஆக்ரோஷமான பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் KGF படம்தான். ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் இது போன்ற படங்களை எடுக்க தயங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் யாஷ் நடிப்பில் வெளியான KGF பான் இந்தியா படமாக வெளியாகியிருந்தது. இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனை படைத்திருந்தாலும் மக்கள் நச்சப்படும் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இப்போது சினிமாவை பொறுத்தவரையில் வியாபாரம் மட்டுமே முதன்மையாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் வசூல் மட்டும் கொடுத்து விட்டால் போதும் என்றுதான் இப்போது தமிழ் சினிமாவின் நிலைமையும் மாறிவிட்டது. ஆகையால் லோகேஷ் மற்றும் நெல்சன் போலத்தான் இப்போது மற்ற இயக்குநர்களும் எந்த எல்லைக்கும் சென்று படத்தை எடுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.